பிளைண்ட் பெயிண்டர். முன்னொரு காலத்துல ஒரு சின்ன ஊர்ல ஒரு யங் கப்பல் இருந்தாங்க. அவங்க தான் ஸ்டான்லி அண்ட் மேகன். ஸ்டான்லி ஒரு பெயிண்டர். அவரோட பெயிண்டிங்ஸ் மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பாரு. ஆனா அவரோட பெயிண்டிங்ஸ் அந்த அளவுக்கு விற்பனை ஆகல. அதனால அவருக்கு பணமும் அவ்வளவா கிடைக்கல. என்ன மன்னிச்சிருங்க அன்பே, என்னால இன்னைக்கு ஒரு பெயிண்டிங் கூட விற்கவே முடியல. பேசாம நான் இதை விட்டுட்டு வேற வேலையை தேடட்டுமா? மேகன் அதுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா அவளோட ஹஸ்பண்ட் அவங்க குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி சம்பாதிக்கலன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு புரியுது. நாளைக்கே என்ன வேற வேலைய போய் தேடுறேன். ஹே ப்ரூனோ, இங்க வாடா குட்டி. அன்னைக்கு நைட் ஸ்டான்லி படுக்க போனதுக்கு அப்புறம் அவன் கண்ல இருந்து கண்ணீர் வந்தது. அவனுக்கு எல்லாத்தையும் விட பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா அவன் வாழ்க்கை அதுக்கு உதவல. அதுக்கு மாறான வழிகளை தான் அவனுக்கு காட்டுச்சு. செல்லோ, நான் போயிட்டு வரட்டுமா? பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா ஸ்டான்லிக்கு அடுத்ததா ஒரு பெரிய ஆபத்து வர போகுதுன்னு அப்பா அவனுக்கு தெரியல. இல்ல, நல்ல வேளை சாதாரண ஆக்சிடென்ட் தான் நடந்திருக்கு. அதிர்ஷ்டவசமா அவரோட அதிகமான ப்ளீடிங் எங்களால தடுக்க முடிஞ்சது. ஆனா அவரோட கண் நரம்புகள் ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன மன்னிச்சிடுங்க, அவரோட பார்வை அவர் இழந்துட்டாரு. என்ன? இல்ல டாக்டர், இப்படி நடக்கவே கூடாது. அவரோட கண் பார்வை திரும்ப வரதுக்கு வேற வழி இல்லையா? வெல், அவரோட கண் பார்வை திரும்ப வரணும்னா அவருக்கு ஒரு சர்ஜரி பண்ணனா கண்டிப்பா வந்துரும். அதுக்கு வெறும் $10,000 தான் செலவாகும். ஆனா டாக்டர், எங்ககிட்ட அவ்வளவு பணம் இல்ல. எங்களை மன்னிச்சுடுங்க மேடம், ஆனா அந்த ஆபரேஷன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதோட எங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் மீற முடியாது. மேகனை தேடி அடுத்தடுத்து கஷ்டங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அவ எதிர்காலத்தை பத்தி யோசிச்சா, ஆனா அது சுத்தமா சரியில்லை. அடுத்த சில நாட்கள்ல மேகன் அவ ஹஸ்பண்டுக்கு ஏதாவது உதவி கிடைக்குமான்னு டவுனுக்கு போனா. அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உதவி கேட்டா, அவ சொந்தங்கள் கிட்டயும் தான். அது மட்டும் இல்லாம பேங்க்ல அவ லோன் கூட கேட்டா. ஆனா யாருமே அவளுக்கு உதவி பண்ணல. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஸ்டான்லிக்கு அவன் பார்வை இழந்த விஷயம் தெரிஞ்சத ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டான். இல்ல இல்ல இல்ல. அப்பல இருந்து ஒரு மோசமான பயணம் ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க, என்ன பெட் லைட் ஆஃப் பண்ணாம படுத்துட்டீங்க? ஆன்ல இருந்தாலும் ஒண்ணுதானே. சாரி மேம், இது டிக்ளைன் ஆகிட்டே தான் இருக்கு. சரி சரி, பரவாயில்ல, விடுங்க. வேற வழியே இல்லாம மேகன் ஒரு கேஃபேட்டரியால டே ஜாபுக்கு போனா. அவளையும் ஹஸ்பண்டையும் பாத்துக்கிறதுக்காக. அதே சமயத்துல ஸ்டான்லி அவன் பார்வை இழந்த விஷயத்தை இன்னும் ஏத்துக்க மறுத்துட்டு இருந்தான். அவன் ஓரியன்டேஷன் அண்ட் மொபைலிட்டி டெக்னிக்க அப்ப கத்துக்கிட்டு இருந்தான். அது என்னன்னா, பார்வை இல்லாதவங்க தொடர்றது மூலமா அது என்னங்கறத உணர்றதுதான் அது. மாதங்கள் கடந்து போச்சு. ஆனா அவனுடைய சோகங்கள் மட்டும் குறைஞ்ச பாடே இல்ல. இதுக்கு மேல நம்ம வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு அவன் அவனை கேட்டுக்கிட்டான். அவனுக்கு ஒரு சிறையில இருந்த மாதிரி இருந்தது. ஸ்டான்லி நம்பிக்கையை இழந்துட்டான். ஆனா ஒரு நாள் வாய்ப்புகள் வராதான்னு எங்கிட்டு இருக்கிற பெயிண்டரா நீங்க? ஆமா, அப்படின்னா குயின்ஸ் போர்ட் சிட்டியோட பெரிய பெயிண்டிங் காம்படிஷன்ல கலந்துக்கோங்க. கலந்துகிட்டு $10,000 வின் பண்ணுங்க. இத பத்தி இன்னும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட வெப்சைட் www.blum செக் பண்ணுங்க. ஸ்டான்லி அதை கேட்டதுக்கு அப்புறம் அவன் மனசுக்குள்ள சந்தோஷ புயலை வந்துச்சு. பல மாசங்களுக்கு அப்புறம் ஸ்டான்லிக்கு இப்ப ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கு. சந்தோஷப்பட்டான். ஆனா அப்புறம் அந்த சந்தோஷம் போயிடுச்சு. ப்ரூனோ, என்னால முடியாது. ப்ரூனோ, நீ என்ன எங்க கூட்டிட்டு போற? என்னோட ஈசல். அவன் கண்கள்ல கண்ணீர் நிரம்பி வந்துச்சு. அவன் கழுத்துக்கு பின்னாடி இருக்கிற முடி சிலிர்த்துருச்சு. ஸ்டான்லி எந்த கலர் எடுக்கிறான் கூட அவனுக்கு தெரியல. ஆனா அவன் அதை பத்தி யோசிக்கல. அவன் கேன்வாஸ்ல அவன் பிரஷோட ஸ்ட்ரோக்க ஃபீல் பண்ணதை அவன் நினைச்சான். அவன் அந்த பெயிண்டோட கலரை ஸ்மெல் பண்ண விரும்பினான். அதுக்கப்புறம் தான் மேஜிக் ஆரம்பிச்சது. தெஃபோரியா, அதுதான் மகிழ்ச்சியோட பேரின்பம்.
ஸ்டான்லி அப்படி திகச்சு போய் நின்னான். ஆனா அதை விட மேல அவன் சந்தோஷமா இருந்தான். அப்புறம் அடுத்த சில வாரங்கள்ல ஸ்டான்லி ஓஎன்எம்ங்கிற டெக்னிக்க கத்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் பிரையல் கிளாஸ்ல சேர்ந்தான். அதுக்கப்புறம் காத்து வாங்க வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சான். அப்புறம் அதை விட அவன் ஒவ்வொரு நாளும் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சான். அவன் கிட்ட இருந்த கற்பனைகள் எல்லாத்தையுமே கேன்வாஸ்ல கொண்டு வரதுக்கு அவன் பல டெக்னிக்ஸ யூஸ் பண்ணான். கடைசியா கோஆர்டினேட்ஸ்க்காக ப்ளூ டாக்ஸ யூஸ் பண்ணான். அது அவன் கற்பனைகளை கேன்வாஸ்ல கொட்டி தீக்கிறதுக்கு பயங்கரமா உதவி பண்ணுச்சு. வாவ், இது இது ரொம்பவே அழகா இருக்கு. தப்பா எடுத்துக்காதீங்க, ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க இவ்ளோ அழகா வரையஞ்சதே கிடையாது. நான் இதுவரைக்கும் இந்த உலகத்தை இந்த மாதிரி பார்த்ததே இல்ல. இது முன்னாடி இருந்ததை விட இப்ப என்னோட மைண்ட் ரொம்ப கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. மேக், மேகன், எங்கம்மா போற? அடுத்த வாரம் நடக்க போற பெயிண்டிங் காம்படிஷன்ல உங்க பேரை கொடுக்க. அட கம் ஆன், என்னால கண்டிப்பா. ஸ்டான்லி, நமக்கு முடிவு முக்கியம் இல்ல, செய்றோமா இல்லையாங்கிறது தான் முக்கியம். பெயிண்டிங் காம்படிஷன்ல ஸ்டான்லியோட பேரை மேகன் கொடுத்துட்டு வந்துட்டா. த்ரூ யுவர் லென்சஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க அதை வரையலாம். சரிங்க, பாருங்க, உங்களுக்கு 6 நாள் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நாம அதை கொடுத்தாகணும். ஸ்டான்லி எதுவும் பேசாம அமைதியா இருந்தான். அவன் ஆள் மனசுல நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். மேகனுடைய ஆசை எல்லாம் இவன் காம்படிஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும். அப்பதான் அதுல இருந்து வர பணத்தை வச்சு இவனுக்கு பார்வை கொண்டு வந்துடலாம். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா செல்லம், நீங்க பெயிண்டிங்ல மட்டும் ஃபோகஸ் பண்ணுங்க. அடுத்த நாள் ஸ்டான்லி அவன் ஏசலுக்கு முன்னாடி போய் நின்னான். என்ன வரையலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு யோசிச்சுட்டு இருந்தான். மதியானத்துக்குள்ள அவன் பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஈவினிங் குள்ள அவன் விட்டு கொடுத்துட்டான். நான் என்ன வரையணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் எப்படி நல்ல போட்டியில கலந்துக்க முடியும்? நீங்க திரும்ப பெயிண்டிங்க ஏன் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு தெரியும்ல. உங்க வாழ்க்கையிலேயே முதல் தடவை அவுட்கம் பத்தி நீங்க ரொம்ப யோசிக்காம இருந்திருக்கீங்க. அதனால இத என்ஜாய் பண்ணுங்க. அத மட்டும் நீங்க பண்ணாலே போதும். மேகன் சரியாதா சொல்றானு ஸ்டான்லி புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் அடுத்த நாளே ஸ்டான்லி அவனோட பெயிண்டிங்க பத்தி கவலைப்படாம பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். வரைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான். அவன் பெயிண்டிங் மட்டும் பண்ணல, அந்த பெயிண்டிங்ல அவன் ஒரு அங்கம்னு. அது எப்படி சொல்லானா, வழி தெரியாத பாதை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போய் விடுற மாதிரி. அதுக்கப்புறம் 5 நாள் கடந்துருச்சு. ஸ்டான்லியோட பெயிண்டிங்கும் ஒரு வழியா ரெடி ஆயிடுச்சு. வாவ் ஸ்டான், நான் இப்ப பாக்குறத உங்களால பாக்க முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இது அற்புதமா இருக்கு. மேகன் வேலைக்கு போகும்போது போற வழியில பெயிண்டிங்க கொடுத்துட்டு போனா. அப்புறம் அவங்க வெயிட் பண்ணாங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், குயின் ஸ்போர்ட் சிட்டியோட பிக்கஸ்ட் பெயிண்டிங் காம்படிஷனுக்கு உங்களை வரவேற்கிற த்ரோ யுவர் லென்சஸ் அற்புதமான கலைஞர்கள் எல்லாரும் இதுல கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கடைசியில ஜட்ஜஸே திகச்சு போய் நிக்கிற மாதிரி 2 பெயிண்டிங் மட்டும் கடைசியில நின்னுச்சு. ரசல் டேவிஸ் பண்ண எனிக்மா, அப்புறம் ஸ்டான்லி நீ வரைஞ்ச மைண்ட்ஸ் ஐஸ். அப்புறம் வின்னர் யாருன்னா, The Mind's Eyes by Stanley King. என்னங்க, நீங்க தான்? எல்லாரும் கை தட்டாங்க. ஆனா ஸ்டான்லி அந்த இடத்துக்கு போனதும் அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. Hi, I'm Stanley. அப்போ இந்த பெயிண்டிங்க நீங்களா வரைஞ்சீங்க? ஆமா மேம். அவரு போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்க கண்ணு தெரியாதவங்களால வரையவே முடியாது. வேற யாரையாவது வச்சுதான் இதை அவரு பண்ணிருக்கணும். Excuse me, என் ஹஸ்பண்ட் வேணா பிளைண்டா இருக்கலாம், ஆனா இவரு ஏமாத்துக்காரர் இல்ல. என்னால இத நம்ப முடியாது. நீங்க சொல்லுங்க, அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ ஜெயிக்க வேண்டிய ஆளு நான் தான், இவர் கிடையாது. மிஸ்டர் ஸ்டான்லி, இந்த பெயிண்டிங்க வேற யாராவது பண்ணிருந்தாங்கன்னா? எனக்கு பார்வை இல்லைங்கிறதுக்காக நான் ஏமாத்தணுங்கிற அவசியம் எனக்கு இல்லையே. இதுக்காக நான் தகுதியானவன் இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரைஸ நீங்களே வச்சுக்கங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்காக நான் கண்டிப்பா வருத்தப்படுவேன். ஆனா பிரைஸ் எல்லாம் என்னால விட்டு கொடுக்க முடியாது. இத நீங்க தான் வரைஞ்சீங்கன்னா நான் உங்களை சேலஞ்ச் பண்றேன். இங்க இருக்கிற எல்லார் முன்னாடியும் ஏதாவது ஒன்ன இப்பவே நீங்க வரைஞ்சு காட்டுங்க. நான் உங்க சேலஞ்ச ஏத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ப்ளூ டாக்ஸும் கேன்வாஸும் கொடுங்க. அந்த இடத்துல இருந்த மக்கள் ஸ்டான்லியோட பெயிண்டிங்க முடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணாங்க. அப்புறம் அவன் முடிச்சதுக்கு அப்புறம்
நான் முடிச்சிட்டேன். அப்புறம் இசல எல்லாரும் பார்த்தாங்க, எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க, அசிங்கமும் பட்டாங்க. அதுலயும் முக்கியமா அந்த ரசல். என்ன ஆச்சரியமா இருக்கு. உங்களுக்கு இன்னும் ஏதாவது சந்தேகம் இருக்கா மிஸ்டர் ரசல்? நான் இப்போ என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க. ஒரு கலரை பார்க்காமலேயே ஒருத்தரால இந்த அளவுக்கு பெயிண்டிங் பண்ண முடியுங்கிறத என்னால நம்பவே முடியல. நிஜமாவே அந்த முதல் பரிசு உங்களுக்கு தான் கிடைக்கணும். எங்களையும் மன்னிச்சிடுங்க மிஸ்டர் ஸ்டான்லி. அதாவது உங்களை சந்தேகப்பட்டதுக்காக. ஒருத்தருக்கு நம்பிக்கை இருந்தா அவரால் எதையும் செய்ய முடியும்னு இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க. அந்த முதல் பரிசு ஸ்டான்லிக்கு தான் கிடைச்சது. அப்புறம் அங்க இருந்த எல்லாரும் அவனை வாழ்த்துனாங்க. அவ ஹஸ்பண்டுக்கு கண் பார்வை கிடைக்க போறது நினைச்சு மேகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டா. ஆனா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரசல் எதுக்காக அந்த போட்டில ஜெயிச்சே ஆகணும்னு துடிச்சிட்டு இருந்தான்னு அப்பா அவ தெரிஞ்சுக்கிட்டா. ஏன்னா அவன் அப்பாவுடைய ஆபரேஷனுக்காக அந்த பணம் அவனுக்கு தேவைப்பட்டது. ஹேய், இத நீங்களே எடுத்துக்கோங்க. என்ன? இல்லங்க, எனக்கு இது சுத்தமா புரியல. என் பார்வைக்காக தான் இந்த பணம் தேவைப்பட்டுச்சு. ஆனா உங்க அப்பாவோட உயிரை விட அது ஒண்ணும் முக்கியம் இல்ல. இந்தாங்க, நிஜமா தான் சொல்றேன். தேங்க்யூ. நீங்க ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மனுஷனும் கூட. நான் சத்தியம் பண்றேன், இந்த பணத்தை நான் திரும்ப கொடுத்துடுறேன். ரசல் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமா வந்தான். ஆனா அவனுக்கு ஒரு கெட்ட செய்தி காத்துட்டு இருந்தது. உங்களுக்கு ஒரு டோனர் கிடைச்சிருக்காங்க, அதோட இது டோட்டலா ஃப்ரீ ஆனது. அடுத்து என்ன, ஸ்டான்லியும் மேகனும் ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. உடனே சர்ஜரியும் பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பேண்டேஜஸ் எல்லாத்தையும் கட்டினதுக்கு அப்புறம் என்னால பார்க்க முடியுது மேகன், என்னால ஒன்னு பார்க்க முடியுது. அப்பதான் ரசல் அந்த ரூம்குள்ள வந்தான். ஹாய், நான் தான் ரசல். இந்தாங்க நீங்க எனக்கு கொடுத்த பணம். என்ன? எனக்கு எதுவும் புரியல. உங்க அப்பாக்காக தானே இத கேட்டீங்க? அவருடைய கண்ணே இப்ப உங்ககிட்ட தானே இருக்கு. அது நீங்க தானா? ஸ்டான்லியோட கண்கள்ல கண்ணீர் தேங்கி நிக்கும் போது ரசலோட கைகளை பிடிச்சிட்டு இருந்தான். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, விடுங்க. நீங்க அந்த போட்டியில எனக்காக ஒரு விஷயம் பண்ணீங்களே, அத இதுக்கு முன்னாடி யார் செஞ்சோ நான் பார்த்ததே இல்ல. நீங்க எங்களுடைய அப்பாவை காப்பாத்த இத செஞ்சீங்க. ஆனா எங்களால இது முடியல. அட்லீஸ்ட் உங்க மூலமாவது அவருடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதோட அந்த அழகான கதையும் முடிஞ்சது. இதுல இருந்து நம்ம நம்பிக்கையை பத்தியும் டிட்டர்மினேஷனை பத்தியும் கத்துக்கிட்டோம். அப்புறம் அதே நேரத்துல மத்தவங்களுக்கு எப்பவும் நம்ம இறக்கம் காட்டணுங்கிறத பத்தியும் கத்துக்கிட்டோம். ஒரு மனுஷன் மனிதாபிமானத்தை விட இந்த உலகத்துல வேற என்ன சூஸ் பண்ண முடியும் சொல்லுங்க.